ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு இந்தியாவுக்காக 21 வயசுல விளையாடிட்டு வரும் ஒரு இளம் வீரரோட லைஃப் ஹிஸ்டரியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் யாரு, அவர் எங்க பிறந்தாரு அப்படின்றதையும் அவர் பட்ட கஷ்டங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திலக் வர்மா, நாகராஜா வர்மா, காயத்ரி தேவி இவங்களுக்கு நவம்பர் 8, 2022 ஹைதராபாத்ல பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஒரு எலக்ட்ரிஷியன், அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். திலக் வர்மாவுக்கு தருண் வர்மா அப்படின்ற ஒரு தம்பியும் இருக்காரு. திலக் வர்மா அவரோட 11 வயசுல டென்னிஸ் பால் விளையாடிட்டு இருந்திருக்காரு. அவர் விளையாடுறத பார்த்த பயாஷ் அப்படின்றவரு, தம்பி நீ நல்லா விளையாடுற, சோ என்னோட வரியா அப்படின்னு கேட்க, திலக் வர்மாவும் ஓகே சார் எனக்கு கிரிக்கெட் விளையாடணும், உங்க கூட தானே வரேன் அப்படின்னு சொன்னாரு. சோ பயாஷ் அவரை கூப்பிட்டுட்டு லிங்கம் ஸ்கூல்ல லீகலா கிரிக்கெட் அகாடமியில இவருக்கு ட்ரைனிங் தந்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லங்க, திலக் வர்மா வீட்டுக்கும் அகாடமிக்கும் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சோ திலக் வர்மாவை பயாஷ் தான் டெய்லியும் அவர் வீட்டில இருந்து பைக்குல அகாடமி கூட்டிட்டு போவாராம். திலக் வர்மா அவரோட ஸ்கூல ஹைதராபாத்ல இருக்கிற கிராண்ட்சன் மாடல் இங்கிலீஷ் ஸ்கூல்ல முடிச்சாரு. அப்புறம் அவரோட காலேஜ ஹைதராபாத்ல இருக்கிற ஆந்திரா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வராரு. டக்குன்னு அவரோட கிரிக்கெட் லைஃபுக்கு வந்தா, கிரிக்கெட்ல ரஞ்சி டிராஃபில டிசம்பர் 30, 2018 ஹைதராபாத் அணிக்காக அறிமுகமாகறாரு. அந்த சீசன்ல 7 மேட்ச்ல ஆடின திலக் வர்மா 215 ரன்கள் அடிச்சாரு. அதுக்கப்புறமா பிப்ரவரி 28, 2019 அன்னைக்கு சையத் முஸ்தாக் அலி டிராஃபில ஹைதராபாத் லட்சத்தில் இருந்த திலக் வர்மாவை 1.7 கோடிக்கு யாராலையும் நம்ப முடியாத விலைக்கு மும்பை இந்தியன்ஸ் வாங்கினாங்க. எதுக்கு இந்த பையனை இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியம் அடைஞ்சானா, திலக் வர்மா அவர் மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாத்திட்டாருன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெங்களூர் கூட 84 ரன்கள் அடிச்சாரு. அடுத்ததா பிளே ஆஃப் மேட்ச்ல குஜராத் கூட 14 பால்ல 43 ரன்கள் அடிச்சு அதிரடிய காட்டினாரு. யாருப்பா இந்த பையன் அப்படின்னு கிரிக்கெட் உலகையை திரும்பி பார்க்க வச்சுட்டாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்திய அணிக்காக விளையாட இருந்த தடைகளை எல்லாம் உடைச்சிட்டாருன்னே சொல்லலாம். சர்வதேச கிரிக்கெட்ல இந்திய அணிக்காக T20ல ஆகஸ்ட் 3, 2023 வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக அறிமுகமானாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 39 ரன்களையும் செகண்ட் மேட்ச்ல 50 ரன்களையும் அடிச்சாரு. இளம் வயதுல 50 அடிச்ச 2வது வீரர் அப்படின்ற பெருமையாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல இந்தியாவுக்காக அதிக ரன்களை அடிச்ச இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற அவார்டையும் வின் பண்றாரு. அடுத்ததா அயர்லாந்து சீரீஸ்லயும் அவரை செலக்ட் பண்றாங்க இந்தியா. இதுக்கப்புறமா 2023 சீனாவில் ஹாங்ஸோவில் நடைபெற இருக்கிற ஆசிய விளையாட்டு போட்டிக்கான இந்திய அணியிலையும் அவர் இடம்பெற்றிருக்காரு. ஆசிய கோப்பையிலையும் இடம்பெற்றிருக்காரு. ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து வெறும் 21 வயசுல அறிமுகமாகி இருக்கிற திலக் வர்மாவை அடுத்த ரெய்னாவா அடுத்த தோனியா அப்படின்னு பார்க்காம திலக் வர்மாவா பார்த்தாலே போதும் அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.